கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல திருவாங்கூர் கோயிலை ஜாதியின் அடிப்படையில் விடக்கூடாது, எல்லாத்தையும் உள்ள உடனே சாமி கும்பிடுன்னு வெக்கம் இல்லாமல் போய் போகிறேன்னு. பார்த்துக்கங்க, திராவிட மாடல் எங்கே போச்சு? எந்த கோயிலை திட்டினீங்களோ அந்த கோயிலுக்கு உள்ளே ஆளுங்களை போ சாமி கும்பிட விடணும்னு போகிறேன்னீங்களே, பார்த்து திராவிட மாடலுங்கள்லாம் வெக்கமாக இல்லை. எப்படி எந்த இதில் போய் கோயிலுக்கு போய் போராட போனார் உங்கள் தலைவர்? அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குற்றவாளி தன்னை அறியாமல் வளர்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்லணும் உங்கள் உதயநிதி, என்ன சொல்லணும்? அதானிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதானிக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்ல வந்ததா மனசாட்சி சொல்ல விடாது. நீதித்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும், மனசாட்சியோடு செய்யணும். கடமையை மீறி சட்டத்தை மீறினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றத்தின் முன் அவர்களை குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்துவோம். எவ்வளவு பெரிய நீதிபதியாக இருந்தாலும் நான் கவலைப்படப் போவதில்லை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தி, கேரளா செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கொள்ளையடிச்ச பணத்தில் ஒரு 8 கோடி அங்கே போய் செலவு பண்ணியிருக்கார். என்னென்னா, இந்த ராமசாமி இருக்கார், ஈவே ராமசாமிக்கு இங்கே நினைவகம் அமைக்கிறாங்க. ஏற்கனவே அமைச்சாங்களாம், அதை புதுப்பிக்கிறார். ஈவேரா சிலையை புதுப்பிக்கிறார். கேரளாவில் இருக்கிறவங்கலாம் உதப்பான், சாமியை திட்டினாலும் ஒரு பீஸாக கொடுக்க மாட்டான். அதனால் இவங்க கொள்ளையடித்த பணத்துலேருந்து ஒரு 8 கோடியை செலவு பண்ணி அதை புதுப்பிச்சிட்டார் நினைவகத்தை. இதையும் சிலையும் புதுப்பிச்சிட்டார். புதுப்பித்து அதை திறந்து வைப்பதற்கு போகிறார். எங்கே போகிறாரு? கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல. வைக்கத்துக்கு ஈவே ராமசாமிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைக்கம் அப்படிங்கிற இடம் கேரளாவில் இருக்குது. அதில் ஒரு சரித்திர பின்னணி இருக்குது. 1924 இந்த திருவாங்கூர் கோயில்னு பேர். அதுக்கப்புறம் அதை வைக்கம் கோயில்ன்ட்டாங்க. அங்கே ஒரு கோயில் இருந்தது, திருவாங்கூர் கோயில். அந்த கோயிலில் ஜாதியின் அடிப்படையில் சில பேர் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க, சுதந்திரம் இல்லாத டைம். அப்போ அந்த ஊரை சேர்ந்தவங்க கேசவ மேனன், மாதவன் இவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஜாதியை பார்த்து உள்ளே விடக்கூடாது, எல்லாரையும் உள்ளே விடணும். அப்போ வெள்ளக்காரங்காலத்து இப்போ காலம், அப்போ அந்த மாதிரி இப்போ எந்த கோயில்லையும் யாரையும் எல்லாத்தையும் விடுறாங்க. மதத்தின் அடிப்படையில் ஒரு சில கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அப்போ அங்கே அந்த மாதிரி இருந்த உடனே மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அது உள்ளூர் போராட்டம். வைக்கம்ங்கிற இடத்துல கேரளாவில் நடந்த போராட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னாச்சு, மகாத்மா காந்தி வர போச்சு. மகாத்மா காந்தி ஆதரவு கொடுத்தார் அந்த போராட்டத்திற்கு. போராட்டம் தீவிரமடைந்தது. ஒவ்வொரு மாநிலமாக ஆதரவு கேட்டாங்க. அப்போ ராஜாஜியை கூப்பிட்டாங்க. ராஜாஜி ஒரு சூழ்ச்சி பண்ணேன், இந்த ஈவே ராமசாமி ரொம்ப நாளாக சாமியை கும்பிட்றவன் முட்டாள், கோயிலுக்கு போகிறவன் முட்டாள்னு திட்டிக்கிட்டே இருக்காப்புல, இருந்தாலும் இதில் எப்படியாச்சும் கொஞ்சம் கோர்த்து விடலாமே அப்படின்ட்டு. அவரும் ஈவே ராமசாமியும் இவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ராஜாஜி. அதனால தான் ராஜாஜி செஞ்ச பல தப்புக்கள்லாம் அன்றைக்கி ஈவேரா பூணூலை வெட்டும்போது ராஜாஜி வாய மூடிக்கிட்டு இருந்தார், பிராமணர்கள் பூணூலை வெட்டும்போது. ஆனால் இதில் என்ன பண்ணார், இந்த ஆளையும் இழுத்து கோத்து விடணும். இந்த ஆள் ரொம்ப நாளாக சினிமா கடவுள் இல்லை சாமி இல்லைன்னு சொல்பால் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஈவே ராமசாமிகிட்ட சொன்னார். என்ன ராமசாமி, நீங்கள் வேறு மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது, கோயிலுக்குள்ள ஜாதியை வச்சு விடக்கூடாதுன்னு அதுக்கு எல்லாம் போராடுறாங்க, என்னையும் கூப்பிட்றாங்க, மகாத்மா காந்தி கூட வராரு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கங்களேன் அப்படின்னார். இது அவருக்கு கொஞ்சம் மற்ற மாநிலத்திலேருந்து நம்மளை கூப்பிட்றாங்கன்ட்டு கோயிலை மறந்துட்டார். நம்ம போய் கோயிலுக்காக போராடுறோம்டா, நம்ம தான் கோயிலே இல்லை சாமியே இல்லைன்னு சொல்கிற ஆளாச்ச. ஒரு காலத்தில் கோயிலில் பூ வித்துக்கிட்டு இருந்தாலும் தான் நம்ம இருந்தாலும் இன்றைக்கி வந்து கோயிலை திட்டுறோமே, நம்ம எப்படி இங்கே போனால் நமக்கு அசிங்கமேன்னு யோசிக்கலை. உடனே ரைட்டு நானும் வரேன்ட்டார். இவர் ராஜாஜி அப்படியே கோர்த்து ஒட்டி வர போய் போராட்டத்துக்கு விட்டார். சாமி இல்லைன்னு சொல்லி செருப்பால் அடித்த இவே ராமசாமி 1924 கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல திருவாங்கூர் கோயிலை
ஜாதியின் அடிப்படையில் விடக்கூடாது, எல்லாத்தையும் உள்ள உடனே சாமி கும்பிடுன்னு வெக்கம் இல்லாமல் போய் போகிறேன்னு. பார்த்துக்கங்க, திராவிட மாடல் எங்கே போச்சு? எந்த கோயிலை திட்டினீங்களோ அந்த கோயிலுக்கு உள்ளே ஆளுங்களை போ சாமி கும்பிட விடணும்னு போகிறேன்னீங்களே, பார்த்து திராவிட மாடல்கள்லாம் வெக்கமாக இல்லை. எப்படி எந்த இதில் போய் கோயிலுக்கு போய் போராட போனார் உங்கள் தலைவர்? சரி, போனார். போய் அங்கே போய் போராடும் போது போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணாங்க. அதில் இவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போனாங்க, ஒரு மாதம் சாதாரண சிறை அப்படின்னு கொடுத்தாங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்துட்டார். அப்போ மகாத்மா காந்தியை அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணார். அப்போ முடிஞ்ச உடனே எவனும் திமுக காரன் எவனுமே கேட்கல. இந்த கூட்டம் 24 தானே, 20 அண்ணாதுரை காரன் இந்த கூட்டமெல்லாம் இப்போ பின்னாடி தெரிஞ்ச கூட்டம் தானே. அப்போ இந்த கூட்டம் யாருமே வாயத்திறக்கலை. பின்னால் வரும்போது கூட ஏன்ச்சோ கோயிலில் ஆளுங்களை உள்ளே விடுன்னு போராடுற, நம்ம இப்போ இதே கோயில் இல்லைன்னு தானையா அப்படின்னு ஒருத்தனும் கேட்கல. உடனே வந்து விட்டார், எல்லாம் மறந்தாச்சு, சுதந்திரம் அடைஞ்சாச்சு. சுதந்திரம் அடைஞ்சோடனே இந்த திராவிட கூட்டம் இப்போ என்ன சொல்லுது, 2024 100 வருஷம் ஆயிடுச்சான். அந்த வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஈவே ராமசாமிக்குன்னு செலவைக்கிறான், ஈவே ராமசாமிக்கு நினைவிடம் கொடுக்க வைக்கணுன்ட்டு இங்கேருந்து திமுக காரங்க பணத்தை போட்டு, ஸ்டாலின் லஞ்சம் வாங்கின பணத்தை போட்டு அதை திறக்கப் போகிறார். வெக்கமாக இல்லை? ஏ ஒரு ஒரு ஐயானா 2024 வந்துச்சான், அப்போ ஏதாச்சும் ஒன்று கொண்டாடணுமே நம்ம வரை அப்படின்ட்டு. நம்ம அப்பாவை கொண்டாட முடியாது, உதப்பான் இங்கே. உங்கள் அப்பாவுக்கு அதுக்கு ரெண்டா சம்பந்தம். நம்ம அப்பாவை மாநில லெவலில் வச்சுக்கலாம், மாநிலத்தில் கக்கூசிலேருந்து லைப்ரரியிலேருந்து இதெல்லாம் நம்ம அப்பா பேர். நம்ம அப்பா சில வெளி மாநிலத்துக்கு போகும்போது நம்ம அப்பா பேர் சொன்னால் உதப்பான். ஏண்டா சர்க்காரியா கமிஷனில் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லப்பட்ட ஆளை கொண்டாந்து இங்கே சொல்ல திறக்கலையானா அது கேரளாவில் உதப்பான். அதனால் இப்போ அங்கே போய் ஈவரா படத்தை வச்சுட்டு, ராமசாமி படத்தை வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, எப்பா உங்களுக்காக போகிறான்னாரு அப்படின்ட்டு இப்போ போகிறார். இதை திறக்க தான் அங்கே போகிறார். இதை திறக்க அங்கே போகிறது சரி, கோயிலுக்காக வந்து சாமி கும்பிடணுன்னு உள்ளே விட்டாருன்னு சொல்கிற இதே திராவிட இயக்கங்களை பார்த்து கேட்குற உங்களுக்கெல்லாம் எந்த மூஞ்சியோடையாக போய் ஸ்ரீரங்கம் திருச்சி கோயிலில் அதே ராமசாமி சிலையை உள்ளே வச்சு கடவுளை நம்புவோன்னு முட்டாள்னு எழுதி போட்டீங்க. இந்த பக்கம் வைக்கத்தில் போய் கோயிலை உள்ள பக்தர்களை அனுபவிப்பதற்கு போராடினார்னு சொல்கிற அதே ராமசாமியை இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு கடவுளை நம்புவோன்னு முட்டாள்னு கோயில் வாசலுக்குள்ளே உள்ளே வச்சுக்கிட்டு சொல்கிறீங்களே, இது எந்த மூஞ்சியோடு செய்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் மானவக்கரோஷனில் சூடு சுரணம் இல்லையா? உங்களுக்கு கோயிலுக்குள்ளேயே நீங்கள்லாம் வரீங்க, கோயிலுக்கு வந்தது எதுக்கு? என் பெருமையாக விழா எடுக்கிறீங்க, கோயிலுக்குள்ளே வந்தது நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது வந்து எப்படி கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. எந்த என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஆனால் இப்படி வந்து ஒரு ஒரு இதை வந்து பண்ணாதீங்க, அதாவது கோமாளித்தனத்தை பண்ணாதீர்கள். ஸ்டாலினுக்கு அதுதான் சொல்கிறேன், ஒன்று சாமி கும்பிடு, இல்லைன்னா சாமியை விட்டுரு, அவ்வளோதான். ரெண்டுங்கிட்ட நான் போய் எங்கே போய் இந்த பக்கம் முட்டாளினாருங்கிறது, அந்த பக்கம் போய் கோயிலுக்குள் உள்ளே நுழைபவர்களுக்கு போராட்டம் நடத்தினார் அப்படின்னு ஒரே மாதிரி ஒரு ரூபாய் வரமாட்டான் கேரளாவில் இருக்கிறவன். இங்கே மாதிரி அங்கேயும் 1000 ரூபா பிரியாணியெல்லாம் அங்கே ஓடாது. அதனால் கூட்டத்தை பாருங்கள், வீடியோவில் 50-100 பேர் கூட வரமாட்டான் ஸ்டாலின் திறந்து வைக்கும்போது அப்படிங்கிறது தான் செய்தி, முதல் செய்தி. அடுத்தது அண்ணாதிமுக ஐடி விங் தலைவர் நிர்மல்குமார்னு பேர், அவர் முதல்ல பாஜக ஐடி விங்கில் இருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த வெள்ளம் டைமில் ட்விட்டரில் சில வீடியோ போட்டார். அதில் ஒரு வீடியோ வந்து பொய்யான வீடியோவா, அவருக்கு நிறைய பேர் டிவியில் போடுறாங்க அந்த வீடியோ எடுப்பார், நிறைய பேர் அனுப்புவாங்க பத்திரிக்கைகளுக்கே வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்புக்கு சார் எங்கள் ஏரியாவில் அப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. இதை வச்சு தான் போடுறது ஐடி விங்கெல்லாம். அதை வச்சு நிர்மல்குமார் போட்டார் இந்த 10-12 சென்டிமீட்டர் இப்போ பேஞ்சதை, இந்த மாதிரிலாம் இல்லை, இந்த வீடியோ பொய்யானது. ஏன் பொய்யானதுன்னு சொல்கிறேன், இப்போ நிரூபிக்க முடியாதுல்ல, இப்போ வெள்ளம்புறம் அடிஞ்சு போச்சு, இல்லை பொய்யுன்னு சொன்னால் நீங்கள் என்ன இல்லை உண்மைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி, வெறும் வீடியோ தானே வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குதுன்னு நிரூபிக்க முடியாதுல்ல. இதை திராவிட கூட்டம் திருட்டு திராவிட கூட்டம் புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே ஒரு கேஸை போடு. என்ன கேஸு, வதந்தியை பரப்புனார். அப்போ தான் இனிமேல் மழை பெஞ்சால் எவனும் வீடியோ எடுக்க மாட்டான், வதந்தியாக பரப்புனாருன்னு போடு அப்படின்ட்டார் ஸ்டாலின். இனி ஒரு வகையை வீடியோ எடுக்கக்கூடாது, இனி வீடியோ எடுத்து போட்டாலே வதந்தியை பரப்பினார்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் எவனும் வந்து அதை நிரூபிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது. அதுக்காக அவர் மேலே போட்டு 505 ஐபிசி, அதாவது வதந்தியை பரப்பியதற்காக அப்படின்னு ஒரு வழக்கு போட்டான்.
வதந்தியை பரப்புறதை பற்றி திமுக பேசலாமா, ஸ்டாலின் நீங்கள் பேசலாமா, உங்கள் கதையை சொல்லவா, எப்படி எப்படி எல்லாம் வதந்தியை பரப்புன கதையை சொல்லவா, உங்கள் கதை உங்கள் அப்பா, அதான் ஊர் ஊருக்கு திறந்து வைக்கிறீங்கள, உங்கள் அப்பா 1984 எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார் சிகிச்சைக்கு. ஒரு மனிதர் சிகிச்சைக்கு போகும்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது எதிரியாக இருந்தாலும் அவருக்கு கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது, அவர் உயிரை பிழைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அது மனிதனுக்குரிய நாகரிகமே இல்லை. அந்த நாகரிகம் தெரியாத உங்கள் அப்பா என்ன பண்ணார், அவர் அமெரிக்காவில் இருக்கார், எவ்வளோ உதவிகளை செய்திருப்பார் உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு. முரசொலி மாறன் வீடு ஏலத்துக்கு போனதுலேருந்து மூக்காமுத்து கருணாநிதியை அடிக்க வரும்போது மாதம் மாதம் அவருக்கு 10,000 ரூபா கொடுத்து அப்பாவிட்ட பிரச்சனை பண்ணாதப்பா, அப்பாட்ட அடிக்க போகாதப்பான்னு சொன்ன ஆளை, சொன்ன ஒரு பெரிய மனிதரை என்ன சொன்னார் கருணாநிதி, எம்ஜிஆர் எப்போதோ இறந்து விட்டார். எப்போ 84 சொல்கிறார். அவர் உடலை ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க. சம் அசம்பிளி எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன் உங்களெல்லாம் ஏமாத்துகிறாங்க. சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவர் இறந்து போன விஷயத்தை வெளியில் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட வதந்தியை பரப்பினார். இந்த 5.5 முதல்ல 1984 கருணாநிதி மேலே போட்டிருக்கோம். போட்டோமா? இல்லை. போட்டாங்களா அவங்க? இல்லை. அண்ணாதிமுகவே போடல. கருணாநிதி அப்பவே போட்டு உள்ள தள்ளி இருக்கணும். வதந்தியாக பரப்புறேன். நீங்கள் வதந்தியை பற்றி நீங்கள் பேசலாமா? சரி. 1996 ஜெயலலிதா அவர்கள் வளப்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வளப்பு பையனாக அவரை சுதாகரை எடுத்ததுக்கு மிகப்பெரிய கதை இருக்குது. யாருக்குமே தெரியாத கதை, ஜெயலலிதா அவர்கள் மனசில் மட்டும் உறுத்தி கொண்டிருந்த கதை. அது எதற்காக வளப்பு பையனாக எடுத்தாருங்கிறது தான் முக்கியம், அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா வளப்பு பையனாக எடுக்கும்போது அந்த சுதாகருக்கு 26 வயசு. சட்டத்தின்படி என்னென்னா, மைனருக்கு தான் நீங்கள் எடுக்கணும், மேஜரெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி எடுக்கக்கூடாது. மேஜரெல்லாம் நீங்கள் வளப்பு குழந்தையாக எடுக்கக்கூடாது. வளப்பு குழந்தை சட்டமே என்ன சொல்லுதுன்னா, மைனர் குழந்தைகளாக இருக்கணும், குறிப்பிட்ட வயசு இருக்குது, அவங்களைத்தான் நீங்கள் எடுக்கணும். அது ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ தெரியும், 26 வயசில் வளப்பு பையனை எடுத்தால் செல்லாதுன்னு. ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு பழி வாங்குவதற்காகத்தான் அந்த வளப்பு பையனை அவர் எடுத்தார். அது யாருக்குமே தெரியாத கதை, யாருக்குமே தெரியாது, அவர் மனதுக்கு மட்டும் தெரியும். ஒரே ஒரு இயக்குநரிடம் அந்த விஷயத்தை அவர் பகிர்ந்தார், வேறு யாருக்குமே அது தெரியாது. அப்படி வளப்பு பையன் கல்யாணம் பண்ணால் இந்த சன் டிவி, அவங்க குடும்ப டிவி, எப்படி வதந்தியை பரப்புனா தெரியுமா அவங்களுக்கு? பல பேருக்கு தெரியாது, துணித்தாரில் ஏதோ அவங்க அங்கே வச்சுருந்தா டிவியில் 10,000 ஆடு வெட்டுறாங்கன்னு போடுறான் சன் டிவியில், 30,000 கோழியை வெட்டினாங்க வதந்தி சன் டிவியில் போகிறான், கரண்ட் அங்கேருந்து எடுத்தாங்க, இத்தனை 100,000,000,000 கோடி வந்து செலவு பண்ணாங்க. இப்போ இவங்களுடைய மந்திரி, இந்த மூர்த்தி சாதாரண மந்திரி, 100 கோடி ரூபா செலவு பண்ணி பொண்ணு பையன் கல்யாணமோ பொண்ணு கல்யாணமோ பண்ணாருன்னு செய்தி வந்தது. ஆனால் அன்னைக்கு இந்த கல்யாணத்தை மிகைப்படுத்தி வதந்தி மேல் வதந்தியாக போட்டு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி 1996 ரஜினிகாந்த் காலில் போய் கருணாநிதி விழுந்து அவருடைய ஆதரவை வச்சுக்கிட்டு வெக்கமில்லாமல் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. 1990 வெறும் வதந்தியின் அடிப்படையில் ஜெயலலிதா பிறக்கெடுத்தாங்க. அவங்ககிட்ட எப்போவுமே அப்போவே போய் பல பேர் சொன்னாங்க, அவங்க வதந்தியை கிளப்புறாங்க, மறுப்பு தெரிவிங்க, நான் எதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்ன்ட்டாங்க. உண்மை இல்லைல்ல, பொய்யை சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி வதந்தியை பிறப்பையே ஆட்சிக்கு வந்தவர்கள் நீங்கள், 1996 நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நிர்மல்குமார் மேலே வதந்தியை பரப்பினார்னு வெக்கம் இல்லாமல் கேஸை போட்டிங்கன்னா, எல்லோரும் நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் 96 நடந்தது, எல்லாம் வதந்தியின் அடிப்படையில். 2001 கருணாநிதியை கைது பண்ணாங்களே, அவர் கைது பண்ணும்போது வரமாட்டேன்ட்டார். சட்டத்தின்படி என்ன இருக்குது, கைது செய்யப்பட்டவர் ஒருவர் ஒத்துழைக்கப்பட்டால் அவருக்கு மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம் போலீஸுன்னு இருக்குது. அதனால் அவரை தூக்குனாங்க. தூக்குன உடனே அந்த வீடியோவை எடுத்து சன் டிவியில் வச்சு, ஐயோ அம்மா கொள்றாங்களே இந்த வார்த்தையெல்லாம் அவங்க பேச வச்சாங்க. கருணாநிதி அந்த வார்த்தையை கத்தலை, ஐயோ அம்மா கொள்றாங்களே இது என்ன சன் டிவியில் எடிட்டிங்கில் பின்னாடி சேர்த்தான், வதந்தியை சேர்ந்து அதை வதந்தியாக பரப்புனாங்க. கருணாநிதி எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, இது பண்ணான் வதந்தி மன்னர்களாச்சே, உன் சன் டிவியை வச்சுக்கிட்டு எவ்வளவு வதந்தியை பரப்பி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி இருப்பீங்க. அப்படி முட்டாளாக்கப்பட்டது தான் அன்னைக்கு
இப்படி வளர்ந்தியிலேயே ஆட்சியை பிடித்தவர்கள் நீங்கள். இன்றைக்கி நிர்மல்குமார் அண்ணாதிமுக ஐடி விங்காரங்க வதந்தியை கலப்புனாங்கன்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு போகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் அருகதற்கா யோகியதற்கா அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது உதயநிதி இன்னைக்கு ஒரு பேசியிருக்காரு, இந்த வீடியோவை பாருங்கள். தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதலமைச்சர் நீங்கள் சட்டசபையில் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். கிரிமினாலஜியில் ஒன்று இருக்குது, நாங்கள் குற்றவாளிகள் எல்லாம் டீல் பண்ணாலுங்க, எனக்கு குற்றவாளிகளோட மைண்ட் செட் அவன் மன அவன் அதாவது முகத்தை வச்சே கண்டு ஒருத்தர் முகத்தை வச்சே என்னால் கண்டுபிடித்து சொல்ல முடியும் இவன் குற்றம் செஞ்சிருக்கானா இல்லையாங்கிறதுக்கு. முகமே போதும், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது எண்ணத்தின் பிரதிபலிப்பை முகத்தில் தான் தெரியும். அது இறைவன் கொடுத்த ஒரு இது, அது எல்லா மனிதர்களுக்கும். தப்பு செய்கிறவன் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இவன் தப்பு செஞ்சிருக்கானா, பொய் சொல்கிறவன் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், அந்த குற்ற உணர்வு எங்கே தெரியும். அந்த குற்ற உணர்வை உதயநிதியின் கண்களில் பார்க்கிறேன் இந்த வார்த்தை சொல்லும்போது, அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குற்றவாளி தன்னை அறியாமல் வளர்கிறாங்க பாருங்கள், என்ன சொல்லணும் உங்கள் உதயநிதி என்ன சொல்லணும். அதானிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதானிக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொல்ல வந்ததா மனசாட்சி சொல்ல விடாது. அதனால் இன்டைரக்டாக அதானிக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, தாத்தா மாதிரி முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறதுல மண்ணே அப்படிங்கிறது தான். அதனால் அதானியை வந்து அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் சொல்கிறது ரைட்டு தான். அதானிக்கும் உதயநிதிக்கும் சம்மந்தம், ஏன்னா அதானிதியோட பையன் உதயநிதியை வந்து சந்திச்சாரா இல்லையா, செய்தியாக வந்ததா இல்லையா, அதனால தான் சொல்கிறாரு. அதானிக்கும் எங்களுக்கும் தான் சம்மந்தம், அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உளறுகிறார் உதயநிதி. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், உப்பு அதிகமாக தின்னுட்டீங்க, தண்ணி குடிக்கக்கூடிய நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குது, அதனால தான் உங்கள் வாயாலேயே இல்லாததை காட்டி கொடுக்குறீங்க. எங்கள் அப்பாவை சந்திக்கலை, எங்கள் குடும்பத்தினர் யாரையும் சந்திக்கலை அப்படின்னு சொல்ல வராது குற்ற உணர்வு. அதனால் தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எல்லா தப்பை செஞ்சவங்கலாம் நாங்களும் எங்கள் குடும்பமும் தான், லஞ்சத்தை வாங்கினது நாங்களும் எங்கள் குடும்பமும் தான் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் உதயநிதி. அவருடைய குற்ற உணர்வு அவரது வார்த்தையிலே தெரிகிறது அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து மாணிக் தாக்கூர்னு ஒரு எம்பி, இவர் எப்போவுமே விருதுநகரில் நிற்பார், அது எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமல் போயிடுவார். எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சோனியா காந்திகிட்ட சொல்லி டெல்லியிலேருந்து சீட்டோடு வருவார் விருதுநகருக்கு, பணத்தோடு வருவார். அந்த தொகுதி மக்கள் என்ன அந்த சீட்டுக்கு ஜெயித்ததுக்கப்புறம் வரலே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எலெக்ஷன் டைமில் பணத்தை செலவு பண்ணி ஜெயிச்சிடுறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வேதாந்தா டங்ஸ்டன் அதுதானே வேதாந்தா பண்ணுறாங்க, அதனால் அது வந்து மதுரையில் அழகர் கோயிலுக்கு பக்கத்தில் பண்ணுறாங்க, அதை சொல்கிறார் அவர் இந்த வீடியோ பார். பாஜகவை பொறுத்த மட்டும் தொடர்ந்து அழகர் கோயில் போன்ற இறை நம்பிக்கை உள்ள இடங்களையும் முருகனுடைய அறுபடை வீடுகளையும் அழிப்பதிலே பாஜக ஏன் இந்த துடி துடிக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த அரசை பொறுத்த மட்டும் வேதாந்தாவா அல்லது கடவுளா என்றால் வேதாந்தாவோடு செல்கின்ற அரசாக இருக்கிறது. என்ன சொல்றாரு, அழகரா வேதாந்தாவா அப்படின்னு கேட்டா மோடி வந்து அது அழகரை விட்டுட்டு வேதாந்தான்னு தான் போயிட்டாரு அப்படின்ட்டு மோடி வந்து வேதாந்தா குறிப்பிட்ட இந்த டங்ஸ்டன் வைக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் வைக்கிறதுக்கு துணை போயிட்டாரு, அதுவும் மோடி தான் துணை போயிட்டாரு அப்படிங்கிறோம். இதுவும் இது தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கூட்டணி கட்சி திமுக, வேதாந்தா உள்ளே கொண்டு வந்தது திமுக, எல்லாருக்கும் தெரியும். இந்த மாணிக் தாக்கூர்கிட்ட கேட்குறேன், மோடிக்கும் அதை வேதாந்தாவுக்கு தான் சம்மந்தம்னு சொன்னீங்கல்ல, இதே ஸ்டெர்லைட் வைக்கிறதுக்கு தொழிற்சாலையில் சுற்றுப்புற சூழல் கொடுத்தது மோடியா இல்லை கருணாநிதியா சொல்லுங்கள், குற்றவாளி யார், மோடியா கருணாநிதியா, வேதாந்த குறிப்பிட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கினது யார், மோடியா கருணாநிதியா சொல்லுங்கள். இப்போ வந்து டங்ஸ்டன் டங்ஸ்டனுங்கிறீங்கள, ஏன்னா வந்து பிப்ரவரியில் நடக்கும்போது பிப்ரவரியிலேருந்து நவம்பர் நடக்கும்போது வாய் மூடாமல் வேதாந்தாட்டில் இருந்து லஞ்சத்தை வாங்கிட்டு அமைதியாக இருந்தது மோடியா ஸ்டாலினா, எல்லா வேலையும் பண்ணிட்டு பொதுமக்கள் சுதாரிச்சிட்டாங்க, குதிக்கிறாங்க, போராட்டத்தில் பண்ணுறாங்க, நடத்து போராட்டம் சுதாரிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒன்று அப்படியே பல்ட்டி அடித்து இவங்களுக்கு ஆதரவு பொதுமக்களுக்கு ஆதரவுன்னு பல்ட்டி அடித்தது, தான் வாங்கிய லஞ்சம் வெளியில் வந்து விடும்னு தானே. சட்டசபையில் எடப்பாடி கேட்ட கேள்விக்கு ஸ்டாலினால் பதில் சொல்ல முடிஞ்சதா,
இதை நாம் கேட்ட கேள்வியைத்தானே எடப்பாடி கேட்டார். பிப்ரவரியிலிருந்து நவம்பர் வரை ஏலம் நடந்தது, அப்போது ஏன் வாய்மூடி நின்றீர்கள்ங்கும்போது இவர் துச்சாதன துறைமுறையும் சம்மந்தம் இல்லாமல் வளர்கிறாரு. ஏலத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறாரு துச்சாதனன். அவர் என்னென்ன பேசுகிறாரு, நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஈர்த்து பேசுனேன். பார்லிமெண்ட்டில் ஈர்த்து பேசினேன், கடப்பாறை கம்பு கப்பு இதோட மண்ணூட்டியோடு வந்துட்டான். யா தோன்றதுக்கு வந்து ஏலத்துக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். அமைதியாக இருந்தாங்களா இல்லையா? இன்றைக்கி மக்கள் போராடலைனா வயத்திறந்துருப்பீங்களா? ஆக மாணிக் தாக்கூர் சொல்லலை, லஞ்சம் வேதாந்தா குறிப்பில் வாங்கினது மோடி இல்லை, கருணாநிதியின் வாரிசுகள் தான் வாங்கி தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் வளங்களை மற்றவர்கள் எடுத்து செல்வதற்கு தமிழ்நாட்டை லஞ்சத்துக்காக காட்டி கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியவும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இந்த விசிகா குடியாம், இது என்ன, இது அதெல்லாம் ஒரு கட்சி பூரா ஜாதியை இதை வெளியே உருவாக்கிக்கிட்டு 45 உயரத்தில் கொடி வைக்கிறான். நான் ரோடு பூரா தகுதி இருக்கா முதல்ல? தேசிய கொடியே தெருக்களிலும் ரோடுகளிலும் வைக்கிறது இல்லை. தேசிய கொடிக்கே எல்லாரும் ஏற்றிட முடியாது, 1008 கண்டிஷன். எனக்கு வேண்டியவர் வீட்டில் தேசிய கொடி ஏற்றுறாரு, ஆனால் 6 அதை இறக்கிடணும். தேசிய கொடி கண்டிஷன் டெய்லி அவர் ஏற்றிட்டு 6 இறக்கிறாரு. தேசிய கொடிக்கு வந்து அந்த மாதிரி பல இது இருக்குது, அதனால தான் தேசிய கொடி ரோட்டில் தெருவில்லாம் வைக்க மாட்டாங்க முக்கியமான. அது மாதிரி கட்சிக்காரன் நீ கொஞ்சம் தேசிய இதை உன் கட்சி கொடியை வைக்கலன்னா உன் வீட்டில் வை, இல்லை உன் ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கல அங்கே போய் வை. இன்னொருத்தருந்து அபகரிக்கப்பட்ட வைசிக்கு ஆஃபீஸ் இருக்க அங்கே போய் வை. ரோட்லேயும் இதுலேயும் 45 இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா கொஞ்சமாகுது, அதனால தான் அவங்களெல்லாம் கைது. அதை வந்து ஆஃபீஸருங்க வந்து இங்கே வைக்கக்கூடாதுங்க கொடினா அடிக்க போயிருக்காங்க. அதனால் இப்போ பேருக்கு ஸ்டாலின் வந்து ஒரு 6 கைது பண்ணி அப்படியே பெயிலில் விட்டுருங்கயா பேருக்கு அப்படின்ட்டு போட்டார். அதனால் இப்போ தான் ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க கட்சி கொடிகளுக்கே வைக்கக்கூடாதுன்னு கொண்டு வரணும். கட்சி கொடிகளை அவர்கள் வீட்டிலும் ஆஃபீஸிலும் அறிவாலயத்தில் வச்சுக்க, கோபாலபுரத்தில் வச்சுக்க, செனட் ஆஃப் ரோட்டில் வச்சுக்க, ரோட்டுக்கு வராது. ரோடுங்கிறது வந்து பொதுமக்கள் இதுக்காக இருக்கக்கூடியது. அந்த கொடியெல்லாம் கம்பங்கள்லாம் கீழே விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் இல்லை. அதனால் உயர்நீதிமன்றத்திற்கு வேண்டுகோள் விருக்கிறோம், கட்சி கொடிகள் எந்த கட்சி கொடியாக இருந்தாலும் சரி ரோடுகளிலும் தெருக்களிலும் பொது இடங்களில் வைக்கக்கூடாது. இவன் சட்டம் போட மாட்டாங்க. சட்டசபை தானே இவங்க தானே இந்த ரவுடிப்பகல தானே போய் சட்டசபைக்கு போகிறான். அவன் போய் இவன் கட்சி கூடியே வைக்கக்கூடாதுன்னு போடுவானா? எதிர்பார்க்கக்கூடாது. நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு கட்சி கொடிகளை பொது இடங்களில் வைக்கக்கூடாதுன்னு கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த விசிக்க நாசம் முடிச்சு இதுக்கு கர்மம் முடித்த கொடியெல்லாம் பிடியெல்லாம் 50 பறக்குதுன்னா நாட்டுக்கே கேவலம் அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விடுவோம். அடுத்தது கவர்னரை அப்பப்போ கிண்டல் அடிப்பான் இந்த திமுக. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா சங்கி கவர்னர் அப்படிமா. அது திருவள்ளுவரை பற்றி அவர் தனி பிறந்தநாள் கொண்டாடினாருன்னா இவன் அயோக்கியத்தனமாக திருவள்ளுவர் பிறந்தநாளே மாற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அவர் சரியாக கொண்டாடினாருன்னா அவர் சங்கி அப்படின்னு. கவர்னரை என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் கற்பிச்சிடுவோம். கவர்னர் மாணவர்களே நன்றாக படியுங்கள், எல்லா மொழிகளையும் படிங்கள்னா இவன் வந்து சங்கி இந்திய படிக்க சொல்கிறான். அவர் அது கூட சொல்லக்கூடாது. எல்லாம் கேட்ட எல்லா பேரும் படிக்காத வேலை படித்தவன் பூரா அறிவில்லாதவன் திமுகவில் இருக்கிறவன். அதனால் கவர்னர் சொல்கிற அர்த்தமே புரியாது. இப்போ கவர்னரும் ஒன்று சொல்லியிருக்கார், ஷேக்ஸ்பியரோட போய் தமிழ் இலக்கியங்களை ஒப்பிடாதீர்கள்ங்கிறார். அவர் சொன்ன காரணம் என்னென்னா ஷேக்ஸ்பியர் 16 தான் வந்தார். ஷேக்ஸ்பியர் எழுதினது இலக்கியம் அல்ல, ஷேக்ஸ்பியர் எழுதியது நாடகங்கள். அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மிகப்பெரிய எழுத்தாளர், நாடகங்களை எழுதி ஸ்டேஜில் நடிகர்களை வச்சு நாடகம் நடத்தினார். அதுதான் என்ன இந்த வரக்கூடிய ஒத்தல்லோ இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரின் மிக பிரம்மாண்டமான இதுங்கள்லாம் வந்து அதுதான் நாடகங்களாக எழுதப்பட்டவை. ஆண்டனியன் கிளியோபாட்ரா ஒத்தல்லோ இதெல்லாம் வந்து நாடகங்களாக எழுதப்பட்டவை, அவை இலக்கியம் அல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து ஆங்கில இலக்கியத்திலெல்லாம் அவை புத்தகங்களாக வைத்து பாடத்திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, தமிழ் இலக்கியங்களை ஷேக்ஸ்பியரோட ஒப்பிடுறாங்க, அது தப்புங்கிறாரு இவர் கவர்னர். ஷேக்ஸ்பியர் 16 தான் வந்தார், ஆனால் நம்ம தமிழ் இலக்கியம் பழங்காலத்து அந்த காலத்தில் எழுதுனது
பல நூற்றாண்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இலக்கியங்கள்லாம் இருக்குது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இலக்கியங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கவித்துவம் ஆகி உள்ள கவிதைகள், கருணாநிதி எழுதின மாதிரி வசன கவிதை கிடையாது, வெறும் பிழை உள்ள இது கிடையாது, கவிதை கிடையாது. வைரமுத்து ஒரு ஆள் தான், மீட்டு வைரமுத்து ஒரு ஆள் தான் பாராட்டுவார் அந்த கருணாநிதி கவிதைகளை. காரணம் பெசன் நகரில் ரெண்டு கிரவுண்டு கொடுத்ததுனால. வேறு யாரும் வந்து கருணாநிதி கவிதைகள்னால் இலக்கியமாக ஏற்றுக்கொள்ள முடியாத அவைகள், பிழைகள் நிறைந்த கவிதைகள். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் எழுதுனது இலக்கண கவிதை அல்ல, வெறும் வசன கவிதைன்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம இலக்கியங்களை போய் நீ ஷேக்ஸ்பியரோட இது பண்ணாது, அது ட்ராமாப்பா, நாடகம்ப்பா, நாடகத்தை போடுறதுக்காக ஷேக்ஸ்பியர் கமர்ஷியல் லாபம் சம்பாதிக்கிற எண்ணத்தில் எழுதப்பட்டவை நம்ம இலக்கியங்கள் அப்படி இல்லை. நமது இலக்கியங்கள் சாகா வரம் பெற்றவை. இவ்வளவு சொல்கிறாரு கவர்னர், ஒரு நீ என்ன தமிழை பற்றி தலையில் தூக்கிக்கிட்டு வச்சு ஆடுற குரூப்பு, பாராட்டத்துக்கு பாராட்டு தெரிவிக்கலாம்ல, ஏதாச்சும் ஒன்று சொன்னால் சங்கிங்கிறல்ல, தமிழை எவ்வளோ உயர்த்தி பிடித்திருக்காரு. நீங்கள் கூட சொன்னதில்லையே இந்த கருத்தை கேளுங்க, எல்லா பேரும் வாய முடிக்கிட்டு இருக்கணும். என்ன நல்ல கருத்து இதுக்கு சொல்ல, அவர் எப்படா ஏதாச்சும் சொல்லுவார், அதை பிடிச்சிக்கலாம். அந்த டாய்லெட் பேப்பரு அந்த முறை சொல்லியிருக்கானே, அவனை எழுத சொல்லுங்கள், ஒரு தலையங்கம். அவன் தானே சொன்னான், கொக்கென்று நினைத்தீரோ கொங்கணவீர்னு கவர்னரை கண்டல் பண்ணான். கொக்கென்று நினைத்தீரோ கொங்கணவீர் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு முனிவர் இதை போட்டு சொன்னாங்க, அதை அப்போவே பதில் கொடுக்கணும். அதனால் டாய்லெட் பேப்பரும் வாய் திறக்கலை, கல்லூரி ஸ்டாலினும் வாய் திறக்கலை. அதனால் கவர்னர் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றியையும் தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் மொழியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருட்டு திராவிட கூட்டம் இதை பாராட்டாது, காரணம் அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அதனால் திராவிட கூட்டம் வந்து இதை பாராட்டாது. கவர்னருக்கு நாம் நமது சார்பாக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது இரட்டை இலை சின்னம் எலெக்ஷன் கமிஷன் வந்து கெடுவிச்சிருக்காங்க. இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் பதில் சொல்லக்கோ, பதில் கொடுங்க, உங்களுக்கு இரட்டை இலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, வழக்கில் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க 4 வாரத்துக்குள்ளே ஆர்டர் போடுங்கன்னு, உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, குட்டையை குழப்பினது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த ரெண்டு பேர், அவங்க தான் குட்டையை குழப்பினாங்க. இப்போ குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க போகிறான் எதிர்கட்சி திமுக இவங்க எல்லாம். அதுக்கு வழி அமைத்து கொடுத்தது உயர்நீதிமன்றத்தின் அந்த ரெண்டு நீதிபதிகள் தான், அவர்களை தான் குற்றவாளிகள், மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர்களை குற்றவாளியாக நான் வந்து பார்க்கிறேன், ஒரு வழக்கறிஞர் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தவர்களை குற்றவாளியாக பார்க்கிறேன். சட்டத்திற்கு எதிரான தீர்ப்பு, நியாயத்திற்கு எதிரான தீர்ப்பு, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு உதவி செய்வதற்காக கொடுத்த தீர்ப்பு. ஒரு தனி மனிதர், அவர் அதிமுகவை சேர்ந்தவர், சூரியமூர்த்தின்னு சொல்கிறாங்க பேர் வந்திருக்கல, அவர் வந்து அந்த வழக்கு போடுறாரு. அவர் ஏற்கனவே அதிமுக மேலே பைலா சரியில்லை, சட்டம் உருவலை மாற்றினது சரியில்லைன்னு சிவில் வழக்குகளை போட்டிருக்காரு. அவர் வந்து திரு திண்டுக்கலை சேர்ந்தவர், போட்டது சென்னையில் போடுறாரு. லோக்கல் ஸ்டாண்டியே கிடையாது, மெயின்டெனபிலிட்டியே கிடையாது. ரெஸ்பாண்டன்ட்டுங்க இருக்கான்னா என்ன ரெஸ்பாண்டன்ட்டுங்க இருக்கான், எத்தனை கேள்வி கேட்பீங்க, நீ எங்கேப்பா இருக்க திண்டுக்கல், அப்போ நீ வந்துக்கிட்டு எந்த ஹைகோர்ட்டுனா இங்கே வரலாம், சிவில் கோர்ட்டுக்கு வந்து இங்கே வரலாமா, திண்டுக்கல்லில் இருப்பவர் சிவில் கோர்ட்டில் வரலாமா, மற்ற எல்லாத்துலேயும் இது மாதிரி கொடுப்பாங்க. அவர் இங்கே கேஸை போட வச்சு அதுக்கு அவர் போட்ட இதில் சின்னத்தை பற்றி அவர் போட்டது ரூல்ஸில் தீர்வு அதில் வந்து உருவா இதில் வந்து அதிமுகவுடைய சட்டத்திட்டத்தில் திருத்தங்கள் பண்ணாங்க, அது விஷயமா மற்ற விஷயமா போட்டா சின்னத்து விஷயத்தில் எப்படி கொடுத்தீங்க, இப்போ பெருசாகுத இந்த இதில் மட்டும் அதிமுகவுக்கு வந்து அந்த சின்னம் செல்லாதுன்னு சொல்லிட்டா நான் கட்சியை விட்டுருக்கேன். சட்ட ரீதியாக இதை பெரிய லெவலில் சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போய் இந்த நீதிபதிகள் எப்படி இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க, மேடமஸ் வருமா அதில் கொண்டு போக போகிறோம், இதை புகாராக உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எழுத போகிறோம், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வேண்டியவங்களுக்கு இது நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுவீங்களா. அதைத்தான் சொன்னேன்ல, நீதித்துறை தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும், மனசாட்சியோடு செய்யணும். கடமையை மீறி சட்டத்தை மீறினால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றத்தின் முன் அவர்களை குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்துவோம். எவ்வளோ பெரிய நீதிபதியாக இருந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை, அதனால் இதை கொண்டு வந்து நிறுத்துவோம். இப்போ இது போயிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டால் அவன் தான் சொல்லியிருக்கான்ல சுப்ரீம் கோர்ட்டில்,
பொதுக்குழு பிரச்சனை போகும்போது எடப்பாடிக்கு அதிகம் எம்எல்ஏக்கள் இருக்குது, ஆதரவு எம்பி ஆதரவு இருக்குது, பொதுக்குழு உறுப்பினர் ஆதரவு இருக்குது, அவங்க தான் உண்மையான அண்ணாதிமுகன்னு சொல்லி தானே அவரை பொதுச் செயலாளராக எலெக்ஷன் கமிஷனில் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் எதுக்கு சின்னத்தை பற்றி யாரோ ஒருவர் வந்து கேட்டால் அது சுப்ரீம் உயர் நீதிமன்றம் இதில் ஆர்டர் போடுன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறது தான். அதனால் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். உயர் உதவருடைய எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணால் நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரோக்கர் சுத்தனா எலெக்ஷன் கமிஷனில்? கோடி இவ்வளவு கோடி இவ்வளவு இது புரோக்கருங்க பேரையே என்னால் சொல்ல முடியும். அதனால் எலெக்ஷன் கமிஷனையும் மனசாட்சிப்படி நீங்கள் வந்து யாரோ ஒருவர் போட்ட வழக்குக்காக நீங்கள் வந்து சின்னத்தை நீங்கள் முடக்கினீங்கன்னா உங்களுக்கு எதிராகவும் என்ன சட்ட நடவடிக்கைகள் இருக்கும், எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்து அண்ணாதிமுகவுக்கு ஆதரவாக சொல்லுகிற விஷயம் இல்லை, மனசாட்சிக்கு ஆதரவாக. நான் இபிஎஸ்க்கு வந்து எந்த தொடர்புமே எனக்கு கிடையாது, ஓபிஎஸ் சசிகலா யாருடனும் தொடர்பு கிடையாது, அவருடைய நிறுவனர் ஜெயலலிதா இவங்களோட தான் வந்து எனக்கு அறிமுகம் உண்டு, இவங்கிட்டெல்லாம் எனக்கு அந்த அறிமுகம் எதுவும் கிடையாது. ஆனால் சட்டத்தின்படி மனசாட்சிப்படி இந்த தீர்ப்பும் அமையணும், அந்த தீர்ப்பில் தவறு இது பண்ணால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை பெருசாக நாங்கள் கொண்டு போவோம், எப்படி போகிறது ஆர்டர் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற கருத்தையும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகளுக்கும், மொத்தமாக உயர் நீதிமன்ற நீதிபதின்னு சொல்லக்கூடாது, எத்தனையோ நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, ஆனந்த வெங்கடேசன் மாதிரி மனசாட்சியை தொட்டு நீதிபதி கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, ஜெயச்சந்திரன் மாதிரி இருக்காங்க, இதுக்கு முன்னாடி மிக 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 நேர்மையானவர்கள் பிரகாஷ்ங்கிற ஜட்ஜெல்லாம் இருந்தார், எத்தனையோ நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, இப்போவும் நல்ல நீதிபதிகள் இருக்காங்க, ஒரு சிலர் பாதை மாறுகிறார்கள், அந்த ஒரு சிலரை நாங்கள் நிச்சயமாக அடையாளம் காட்டுவோம் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெயந்த்.